வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். புதன்கிழமை மார்ச் மாதம் 6ஆம் தேதி சோபகிருது வருஷம் மாசி மாதம் 23ஆம் தேதி மார்ச் 6 மாசி 23 காலை 10:22 வரையிலே பூராடம் நட்சத்திரம் இன்றைய தினம். அதன் பிறகு உத்திராடம் திதி தேய்பிறை ஏகாதசி திதி. யோகம் அமிர்த யோகம். மாலை 4:37 வரையிலே ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாலை 4:37 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று ஏகாதசி விரதம். பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். உபவாசமாக இருந்து பெருமாளை வழிபடுவது சால சிறந்தது. உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் கூட மிதமான உணவு எடுத்துக்கொண்டு பெருமாளை வழிபடலாம். ராகு காலம் பகல் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6:00 முதல் 7 மணி வரை, 9:00 முதல் 10 மணி வரை, மாலை 4:00 முதல் 5 மணி வரை, இரவு 7:00 முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு. இன்று மாலை 4:37 சந்திரன் தனுசு ராசியிலிருந்து நகர்ந்து மகர ராசிக்குள் செல்கிறது. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது சிறப்பான யோகம். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் குருவின் வீட்டிலே இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது என்பது அற்புதமான யோகம். ராசிக்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் உச்சம். எனவே அதனால் புகழ் அதிகமாக கிடைக்கும். பெயர் புகழ் செல்வாக்கு போன்றவை சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்தில் உள்ள மேஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பெயர் புகழ் செல்வாக்கு ஆகியவை மிக சிறப்பாக கிடைக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் சாயந்தரமா வச்சுங்க. காலை நேரம், பகல் நேரம், மதிய நேரம் எல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ரொம்ப அர்ஜென்ட்டாக ஏதோ ஒன்று பேசணும், வியாபார விஷயமா பேசணும், பிஸ்னஸ் விஷயமா பேசணும் அப்படின்னா சாயந்தரமா ஒரு 5 மணிக்கு மேலே அதை அந்த மீட்டிங் வச்சுக்கலாம். மற்ற நேரத்தில் அது வந்து சரியாக வராது. பேச்சில் நிதானம் தேவை. பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். கொஞ்சம் அசந்திங்கன்னா அவங்க பணத்தை அவங்க எதிரியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் ஜாகிரதையாக இருக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மாலை 4:37 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. தனுசில் இருக்கும் சந்திரன் மகரத்திற்கு செல்கிறது மாலை 4:37. எனவே மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 4:37 ஆரம்பமாகிறது. காலை பகுதி மதிய நேரம் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யலாம். இன்று பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான யோசனைகளை எல்லாம் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். அவற்றை எல்லாம் செயல் வடிவம் கொடுக்கலாம், செயல்படுத்தலாம். கேன் இம்ப்ளிமெண்ட் தோஸ் ஐடியாஸ் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். மிக சிறப்பான நல்ல நேரம் தொழில் வளர்ச்சிக்கு வந்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 5:10 செவ்வாய் 7 உச்சம். 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய். அங்காரகன் என்பது மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சக்தி வாய்ந்த ஒரு யோகாதிபதி. கடகத்தை பொறுத்தவரை சக்தி வாய்ந்த யோகாதிபதி. பெரிய பெரிய யோகங்களெல்லாம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு
கிடைக்க வேண்டுமானால் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். இப்பொழுது செவ்வாய் வலுவாக இருக்கிறது, ஏழில் உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ஐந்து குடைவன் உச்சமடைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கும். புத்திரபாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற திருமணமான கடகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொழிலில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சுமூகமான முறையிலே தீர்ந்து பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். உங்கள் அலுவலகத்தில் ஏதேனும் சர்ச்சைகள் எழுந்திருந்தால் அவை எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக சரியாகும். அசையா சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் இப்பொழுது முடியும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்மத்திற்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள் என்று சொல்லலாம். ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். ஆறாம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன், ஏழாம் இடத்திலே சனி சூரியன், எட்டாம் இடத்திலே புதன் ராகு, ஒன்பதாம் இடத்து குரு, இவை எல்லாமே சிம்மத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. மேலும் சிறப்பு சேர்க்கும் விதத்திலே ஐந்தாம் இடத்திலிருந்து இன்று மாலை ஆறாம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே பெயர், புகழ், செல்வாக்கு, வருமானம், நல்ல வருமானம் எல்லாமே கிடைக்கும். புதிதாக சில ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். கலை நிகழ்ச்சிகளுக்காக பயணம் மேற்கொள்வீர்கள். கலைத்துறையின் அனைத்து பிரிவிலே உள்ளவர்கள், சின்னத்திரை, பெரிய திரை, திரையில் தெரிபவர்கள் அல்லது திரைக்கு பின்னால் இருந்து பணிபுரியும் டெக்னீஷியன் போன்ற அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், பாடகர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் வந்து சேரும். உங்களுடைய படைப்புகளை அனைவரும் பாராட்டுவார்கள். அத்தகைய ஒரு அற்புதமான நல்ல நேரமாக இது விளங்குகிறது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது எழுதப்போகும் பரீட்சை எல்லாவற்றிலுமே நீங்கள் நல்ல மார்க் வாங்க போகிறீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. செவ்வாய் உச்சமாக இருப்பது கன்னிக்கு நல்லதல்ல. என்ன, செவ்வாய் எட்டு குடைவன், மூணு எட்டு குடைவன், அது வலுக்க கூடாது, ஆனா வலுத்திருக்கு, உச்சமாக இருக்கிறது. அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்க மாட்டுல சும்மா கவனிக்காம விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு சின்ன டிசார்டர் இருந்தது, சின்ன பெயின் அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தால் கூட உடனடியாக அது என்னங்கிறத பார்க்கணும். சரியான மருத்துவரிடம் சென்று பரிசோதனைகள் செய்து என்ன பிரச்சனை இருக்குன்றத பார்க்கணும். முடிஞ்சால் ஒரு தரம் மாஸ்டர் செக்கப் பண்ணிவிடுங்க. மாஸ்டர் செக்கப் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்களே, அது பண்ணிவிடுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சமாகும் பொழுது தான் நோய்கள் ஆரம்பமாகின்றன. பெரும்பாலும் 99% ஆறு எட்டு கூட அவன் வலுக்கும் பொழுது தான் நோய்கள் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எட்டு குடைவன், மூணு எட்டு குடைய செவ்வாய் இப்பொழுது ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். வியாபாரத்தில் எந்தவித பிரச்சனையும் வராது. பணம் வந்துட்டே தான் இருக்கும். பணம் நிறைய வரும். ஹெல்த் மட்டும்தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமாச்சு. இட்ஸ் ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ் மணி இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ் ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ் இஸ் கேரக்டர் இஸ் லாஸ் எவ்ரிதிங் இஸ் லாஸ் அதனால நீங்கள் இப்போ அந்த ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு நாலாம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருப்பது துலாமிற்கு பெரிய யோகம். ஏழு குடைய செவ்வாயும் ராசி அதிபதியும் ஒன்றாக நாலாம் இடமான கேந்திரத்திலே இணைந்திருக்கின்றன. ஏழு குடையவன் உச்சம், களத்திர காரகன், களத்திர ஸ்தானாதிபதி ஆகிய இரண்டும் ஒன்றாக இணைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமணமாகாத துலா ராசியினருக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் நடந்து பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு இளம் தம்பதி, ஏதோ பிரச்சனை, இவங்க வீட்டில் ஏதோ அவங்கள திட்டிருக்காங்க, அவங்க வீட்டில் இவங்கள திட்டிருக்காங்க, சம்பந்திக்கு சண்டை, இந்த பசங்களை பிரிச்சிட்டாங்க, ரொம்ப நாள் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் பார்த்தோன்னே அது ரெண்டும் வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டான். வரண்டால் கோர்ட் வரண்டால் நடந்து அந்த பையன் அழுகுறான்,
எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உன்னை விரும்புகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் உன்னை ரொம்ப நான் லைக் பண்ணுறேன், ஏன் நீ என்னை விட்டு போனேன்னு கேட்குது. அந்த பொண்ணு வந்து எனக்கும் தெரியல நான் ஏன் போனேன்னு தெரியல, இனிமேல் நான் போக மாட்டேன், இந்த மூணு பேர் ஒன்றாக்கலாம்னு சொல்லி அதில் என்ன ஒன்று சேர்ந்துச்சு, பேரண்ட்ஸுக்கு மூஞ்சியில் அப்படியே தெரிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸுக்கு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரெண்டு பசங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்று அப்படியே கட்டி முடிச்சு வச்சான். ஆமாம், அது அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ நல்ல பழகி இருக்காங்க, கொஞ்ச நாள் தான் சேர்ந்துருந்தாலும் அந்த பசங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம், தேவையில்லாமல் இவங்களுடைய ஒரு ஈகோக்காக குழந்தைங்களை பிரிச்சிட்டாங்க, அவங்கள ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஆனால் ஒன்றும் டைவர்ஸ் கேஸ்லாம் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அது ரெண்டும் அப்படியே கிளம்பிடுச்சு. இட் ஹேப்பன் ஒரு 2-3 இயர்ஸ் பேக். அதனால் வந்து மனசு ஒத்து போயிடுச்சுன்னாக்கப்புறம் யாராலையும் பிரிக்க முடியாது. எவ்வளோ பேர் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கூட ஒன்றா சேர்ந்துருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு கோபத்தில் அவசரத்தில் டைவர்ஸ் போட்டோம், கிடச்சிருச்சு, வேணாம் நம்ம மறுபடியும் இன்னொரு கல்யாணம்னு யாரையோ பார்த்து போய் பண்ணிட்டு அது எப்படி இருக்குமோ தெரியாது, நம்மளே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களே திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைவர்ஸ் ஆனவர்கள் மீண்டும் அவர்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியும் நிறைய இடங்கள்ல நடந்தது. இப்போ துலா ராசியில் அந்த மாதிரி யாராவது பிரிவு ஏற்பட்டிருந்தால் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள், அதற்கான கிரக அமைப்பு வந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. பாக்யாதிபதி எனப்படும் 9 சந்திரன் இரண்டாம் இடமான தனுசில் குரு பார்வை பெறுகிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். சுக்கிரனின் நட்சத்திரமான பூராடம், சூரியனின் நட்சத்திரமான உத்திராடம் ஆகியவற்றிலே சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது குருவின் பார்வையும் அதற்கு கிடைக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது, 3 இடத்திலே 7 இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாய் உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது ஏதேனும் அசையா சொத்து வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம், விற்பதாக இருந்தால் விற்கலாம். ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங் ரெண்டுமே இப்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரியும் விருச்சிக ராசியினருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நன்மைகள் பல விதத்தில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நாள். 5 இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு அங்கிருந்து 9 பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 5 இரண்டாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் யோகம். 5 உச்சமடைந்தால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு யோகம். பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும், அவர்களின் எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொடுப்பீர்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் உனக்கு ஏற்றது, இதை செய், இந்த கோர்ஸ் படி, இந்த வேலைக்கு போ, இந்த தொழில் பண்ணு அப்படின்னு பிள்ளைங்களை நீங்கள் கைட் பண்ணுவீங்க, அவங்களும் கேட்பாங்க. எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது. உங்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். 2 இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் இணைப்பு என்பது ஒரு விதத்திலே நன்மை. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நேரம் வந்திருக்கிறது. இன்றைய நாள் நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். 7 12 இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. ராசியிலே லாபாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 2 இடமான தனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. இவ்வாறு கிரகங்களெல்லாம் ஓரளவு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து ஏதேனும் ஒரு கோவிலுக்கு செல்வீர்கள் அல்லது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள். உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை போய் தரிசனம் செய்து விட்டு வருவீர்கள். திருமண நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொள்வீர்கள். உங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தத்திலே யாருக்காவது திருமணம் நடைபெறும், அந்த திருமண விழாவிலே போய் கலந்து கொண்டு சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ந்து விருந்து உண்டு விட்டு வருவீர்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். எழுத போகும் தேர்வுகளை எல்லாம் வெகு சிறப்பாக எழுதுவார்கள். எந்த பரீட்சை எழுதினாலும் அதில் 1st mark. அந்த மாதிரி ஒரு நல்ல யோகமான நேரம் வந்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். கும்பராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்திலே பெரிய லாபம் கிடைக்கும்.
குடும்ப வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மேற்படிப்பு படிக்கை பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் அது நடக்கும். மேற்படிப்பு படிப்பீர்கள். உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் கும்பராசிக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. எனவே உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். குருவும் சந்திரனும் ஒன்று கொன்று திரிகோணஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் யோகம். 2-9 செவ்வாய் 11 இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் யோகம். திரிகோணாதிபதிகள் அனைவருமே வலுவாக இருக்கின்றனர். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். வைராக்கியமாக எந்த ஒரு செயலையும் தொய்வில்லாமல் செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஏராளமான நன்மைகள் நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி. வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுலபமாக நடைபெறும். நன்மைகள் எல்லா விதத்திலும் நடைபெறும். திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயமாகும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும். ஐந்துக்குடைவனை குரு பார்க்கிறது. ஐந்துக்குடைவன் என்பது புத்திரஸ்தானாதிபதி. அதை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஏதேனும் முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளைய விசேஷம் திருவோண விரதம். நாளைக்கு திருவோண நட்சத்திரம், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். திருவோண விரதம் இருக்கும் நாள். இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் வழிபாடு, நாளைக்கு திருவோணம், அதுவும் பெருமாள் வழிபாடு. 2 பெருமாள் வழிபாட்டிற்கு முக்கியமானவை இன்றும் நாளையும். நாளைய தினம் திருவோண விரதம். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.